இந்த படிஞ்சிருக்கிறது கொஞ்ச நாள்ல நல்லா திக்கா மாறுது. இததான் நம்ம அழுத்தமான காரைன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் வரலாம், என்னடா இவங்க சொன்ன நிறைய விஷயம் நமக்கும் இருக்கே, நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்கு, ஈரலை வந்து அழுத்தி பார்க்கும்போது அந்த புளிப்பு தண்ணி இருக்கு, ஈரல் வலி இருக்கு, நமக்கு பல் வலியெல்லாம் வந்திருக்கு, நமக்கு இது ஒரு வேலை இருக்குமோ, காலையில எழுந்தோன்னு பிரஷ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் கையில விளக்கும் போது எந்த பல் நோயும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கலைமகள், நான் ஒரு இயற்கை மற்றும் யோக மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈறு வீக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. இந்த திடீர்னு பல்லுலேருந்து ரத்தம் வர்றது, வாய் துர்நாற்றம் வர்றது, ஈறு வந்து வீக்கமாக இருக்கிறது, ஈறுகள் வந்து நல்லா சிவந்து போகிறது, ஈறுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தொடும்போது நல்ல வலி கொடுக்கறது, நல்ல ஈறுகளை அழுத்தும் போது அதுலேருந்து ஏதோ புளிப்பான தண்ணி வர்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம ஈறுகளை சுற்றி இருக்குது. இந்த ஈறுகளை வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம பல்லுடைய வேர்கள் வந்து அங்கே தான் இருக்குது. நம்ம பல்லில் வந்து ரெண்டு பகுதி இருக்குங்க. ஒன்று வெளிப்பகுதி, நம்ம பார்க்குறது வெளிப்பகுதி. உள்பகுதி அந்த வேர் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனாமல் கிடையாது, அதனால தான் அந்த ஈறுகள் வந்து அதை மூடி இருக்குது. எப்போ இந்த ஈறுகளுடைய ஆரோக்கியம் வந்து குறைஞ்சி இந்த ஈறுகள் வந்து சிறுத்து போதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லுடைய வேர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை தான் நம்ம பெரிடான்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இது வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், நிறைய மாவு பொருட்கள் எடுத்துக்கும் போது இந்த காரை வந்து படியும். நார்ச்சத்து நிறைந்த இப்போ காய்கறி, கீரை, பழம் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த காரை வந்து படியாது. ஏன்னா அது பல்லில் வந்து தங்காது அதிகம். அப்படி தங்கினாலும் நமக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவோம். ஆனால் வந்து இந்த மாவு பொருட்கள் படிகிறது நமக்கு தெரியவே தெரியாது. யூஸ்வலாக அந்த இட்லி, தோசை, சாதம் அதிகமாக எடுத்து, வெள்ளை சாதம் குறிப்பாக, இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த பல் இடுக்குகளில் போய் அது படியுது. ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த படிமம் இருக்கும்போது அப்படியே புளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புளிச்சு போகுது. இந்த புளிச்சு போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா நுண் கிருமிகள் எல்லாம் உருவாகுது. இந்த கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நம்மளுடைய ஈரலை வந்து சிதைக்குது. இப்படி தான் இந்த நோய் வந்து உருவாகுது. இந்த படிஞ்சிருக்கிறது கொஞ்ச நாளில் நல்லா திக்காக மாறுது. இதை தான் நம்ம அழுத்தமான காரைன்னு சொல்லுவோம். இந்த காரையை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் ப்ரஷ் போட்டு தேய்ச்சா வராது. ஸோ அந்த மாதிரி திக்காக மாறுது. இதை இன்னும் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பல்லுடைய வேரையே அரிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சின்ன ஒரு மாவு பொருள் வந்து நம்ம பல்லையை அழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இதுதான் இதற்கான காரணம். இது தனிப்பட்ட ஒரு முழுமையான நோயாக தான் இப்போ எல்லாருக்கிட்டையும் வருது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய பிரச்சனைகளோடு சேர்ந்து வந்துட்டு இருந்தது. நுரையீரல் பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், சர்க்கரை நோய், ருமட்டாய்டு ஃபேக்டர் அதாவது ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், எல்லா மூட்டுக்கள்லையும் வலி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனையோடையும் இந்த பிரச்சனையும் வரும். ஆனால் இப்போ தனியான பெரும் பிரச்சனையாக எல்லாருக்குமே இது இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் வரலாம், என்னடா இவங்க சொன்ன நிறைய விஷயம் நமக்கும் இருக்கே, நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்குது, ஈரலை வந்து அழுத்தி பார்க்கும்போது அந்த புளிப்பு தண்ணி இருக்குது, ஈரல் வலி இருக்குது, நமக்கு பல் வலியெல்லாம் வந்திருக்கு, நமக்கு இது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தேகத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் சொன்ன இந்த சிம்டம்ஸை தெளிவாக கவனிச்சிங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் டொபாக்கோ, புகையிலை போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை நிறுத்தணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்றைக்கி யாரும் பண்ணாத விஷயம், நம்ம பற்களை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். காலையில் எழுந்தோன்னு ப்ரெஷ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் வந்து நம்ம நைட்டு போய் பல் விளக்குங்க, பல் துளக்குங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது தவிர்த்து பற்பசை அதாவது பேஸ்ட் உபயோகம், இந்த பேஸ்ட் உபயோகப்படுத்துறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. நம்ம சும்மா தேய்க்கிறோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அழுக்கும் போகிறது கிடையாது, எந்த மாவுச்சத்தும் இறங்குறது கிடையாது. ஆனால் பற்பொடியை பயன்படுத்தி எல்லோரும் கையில் விளக்கும் போது இந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக வெளியில் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் கையில் விளக்கும் போது எந்த பல் நோயும் கிடையாது, எந்த பல் மருத்துவமனையும் அதிகம் கிடையாது. ஆனால் இப்போது நிறைய பல் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஈறு சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் நிறைய வருது. நல்ல நல்ல பேஸ்ட் இருக்குது, நல்ல கார்பன் கோட்டட் பேஸ்ட் இருக்குது, நல்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டூத் ப்ரஷ் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் எது பயன்படுத்தியும் நிறைய பல் நோய்கள் வந்து வருது, நிறைய ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக சுத்தம் பண்ணாதது, சரியான பொருளை உபயோகிக்காதது தான் காரணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், அந்த புகை பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்களில் எப்போதுமே ஒரு கரை படிஞ்சிருக்கும், உதடு வந்து கருப்பாக மாறும், பற்கள் வந்து கரை படிஞ்சிருக்கும், இதனால இந்த நோய் வருது. அது மட்டும் இல்லாமல் வயது அதிகமானவங்களுக்கு அதாவது வயது முதிர்ந்தோருக்கு ஓல்டேஜ் பீப்புளுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப ஈஸியாக வருது. வைட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வருது, சத்து குறைபாடு மால் நியூட்ரிஷன் அவங்களுக்கு அதிகமாக வருது, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற நோய்களாகி இந்த இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் யூடிஐ யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த நோய்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜிஞ்சிவைட்டிஸ்ங்கிற நோயும் ஈஸியாக வருது. அது மாதிரி சில மாத்திரை மருந்துகள், ஹார்மோனல் டேப்லெட்டு, ஹை பிபி டேப்லெட் இதெல்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது சில பெண்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் மாதம் அந்த மாத விளக்கு வர வைக்கிறதுக்கு டேப்லெட்,
நிற்கிறதுக்கு டேப்லெட், இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த ஹார்மோனல் டேப்லெட்லாம் எடுக்கும்போது இது போன்ற பிரச்சனைகளும் இம்யூனிட்டி குறையிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வருது. ஸோ கடைசி முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை அதிக அளவு பயன்படுத்தும் போது அதில் உள்ள அந்த அதிகமான அந்த கெமிக்கல் தன்மை, அதாவது நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்க அதை ப்ளீச் பண்ணுறதுக்கு, அந்த கெமிக்கல்ஸ் நம்ம பற்களில் போய் சேர்றதுனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமாக எல்லாருக்கும் வருது. இப்போ இந்த பிரச்சனை யாருக்காவது இருந்தாலோ இல்லை நம்ம மேலே பார்த்த இந்த சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு சிம்டம் யாருக்காவது இருந்தாலோ இப்போ சொல்கிற தீர்வுகளை எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியான பழக்க வழக்கங்கள் இருக்கணும். காலையில் எழுந்தவுடனே பல் விளக்குறது, பல் விளக்காமல் பெட் காஃபி குடிக்கிறது, அந்த பழக்கத்தெல்லாம் நம்ம விட்டுணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய் கொப்பளிக்கிறது, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னா வாய் கொப்பளிக்கணும். இந்த மாதிரி இரவு உறங்கிறதுக்கு முன்னாடி பல் விளக்குறது, இந்த மூணு விஷயத்தையும் முக்கியமாக செய்யணும். ரெண்டாவது எண்ணெய் கொப்பளித்தல். இந்த எண்ணெய் கொப்பளித்தல்ங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக். இதில் நம்ம இன்னும் சிறப்பாக மதிப்பு கூட்டி என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை வேப்பிலை, இதை வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்ல செக்கு எண்ணெய் இதில் வந்து நம்ம நல்லா ஊற போட்டணும். இந்த எண்ணெயில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை எடுத்து அந்த பாட்டிலில் வந்து ஊற போட்டணும். இது ஊற ஊற இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சத்துடையதாக மாறும். இந்த எண்ணெயை வந்து நம்ம கொப்பளிக்கும் போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருமிகளை வந்து இது அகற்றும். ஏன்னா கை போக முடியாத, ப்ரெஷ்ஷு போக முடியாத இடத்துக்கு எண்ணெய் போயிட்டு வந்துடும். அதனால் அழகாக கிருமியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த கிருமிகள் எல்லாத்தையும் வெளியில் ஈஸியாக எடுத்துகிட்டு வரதுனால இந்த முறையை பயன்படுத்தும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது சால்ட் வாட்டர் காக்லிங், அதாவது உப்பு தண்ணியில் கொப்பளிக்கிறது. நல்ல இந்துப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கொப்பளிச்சுட்டு வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மருந்துகளான இந்த கிராம்பு, மஞ்சள், பூண்டு இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக நறுக்கிட்டு நம்ம அந்த வலிக்கிற பல்லில் இல்லை ஈருக்கிட்ட நம்ம வச்சோம் அப்படின்னா அங்கே உள்ள கிருமிகள் வந்து உடனடியாக இறந்து போயிடும். அதனால அந்த பல் வலி, பல் வீக்கம், அந்த ஈறு வீக்கம், அந்த ஈறு வந்து சிகப்பாக இருக்கிறது இதெல்லாமே குறையும். இன்னொரு ஒரு முக்கியமான ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை. இந்த கொய்யா இலை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குப்பளிச்சுட்டு வரும்போது நம்ம பற்களும் ஈறுகளும் நல்ல பலம் அடையும். இந்த நோயோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், ஈரோடைய தன்மை இந்த அழுத்தம் வந்து குறையும். அதுவும் இல்லாமல் ஈறுகள் வந்து மெலிஞ்சு போகும், மெலிஞ்சு போய் அந்த பற்களுடைய வேர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த விஷயத்தை வந்து இந்த கொய்யா இலை தண்ணி வந்து குறைக்குது. அதனால இதையும் நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு வரலாம். இந்த சின்ன சின்ன ரெமெடியெல்லாம் பயன்படுத்தி இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இது ஒரு பிரச்சனையாக நினைக்காம பற்கள்லேருந்து ரத்தம் தானே வருது, ஈறு தானே வீங்கியிருக்கு, பரவாயில்ல ஒரு நாள் நைட்டு பச்சரிசி அடக்கி வச்சுருந்தா சரியாக போயிடும், தண்ணி குடித்தா சரியாக போயிடும், ஒரு கால் பால் மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், பெயின் கில்லர் போட்டால் சரியாக போயிடும்னு இதை தடுத்து தடுத்தே போயிட்டு இருந்தீங்கன்னா இது வேர் வரைக்கும் அரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இது அதிகமாகும்போது பற்கள் தானாக விடும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பல் விழும், நல்லா வந்துட்டு இந்த ஈறுகளே இருக்காது, ஈறுகள் வந்து ஒரு லயன் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு சுருங்கி போகிற நிலையெல்லாம் வரும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா முதல்ல கவனித்து அதற்கான ரெமெடி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் இன்னும் எனக்கு சந்தேகங்கள் இருக்குது, இதை பற்றின இன்னும் வந்து எனக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், இல்லை கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடலாம். எல்லாருக்கும் நன்றி.